वेलकम टू सिवा स्लाइस्ड नम्बर पड़पुर बीट्रूट कोफ्ता करी ना चपाती पड़पे उड़े अम्मा यहाँ डिफ्रंटा पड़ूंगे ये पता उलमी अलग डाल वीमा अब सर पर रे बीट्रूट वांगी पड़े चिं सईजा सर अच्छी करी पड़े अब पड़े बीट्रूट तोल चीवी कैरट चीवल वी सी वाची इं कड़ा वाला स्टव अर टेबल स्पून एण विको इंब ची वो अीट्रूट इत ना वदकल ना तीर नम्बर उरुट पिटिबूद ईसिया तेल अब्सर्व आगे अलव मू निमो रे निषमो ना वदको अब उरुट पिटिबूद ईसिया नम्बर तमिलनाटा चपाती की मोस्टली कुरमा रेरा नम्बर डाल वो तं अलवान मुंबईल पचड़ी वंदेका पचड़ी तकाली पचड़ी एन्ना पचड़ी अदेपोल पोरियल अल्लद मुट्टा आम्लेट एदुनालुम वच्चि साप्पिडुवोम अन्ना एन हस्बंड एल्लादुम वच्चि साप्पिडुवांगा एन पिल्लैंगा दान कोंजम साप्पिडुवांगा कोंजम चपाती कुरयुम नम्म एल्ला फुड्डुम एल्लादुक्कुम वच्चि साप्पिडुर मादिरि कोंजम पळकिक्किडणुम अप्पा नम्मलुक्कु कोंजम ईसिया इरुक्कुम अव्वलवुदान ओरु 3 निमिषम आयिट्टु नल्ला वदक्कियाच्चु इप्पो नम्म स्टव ஆஃப் பண்ணிரலாம் ஆறன பிறகு நம்ம வேற பவுல்ல மாத்தி பண்ணலாம் சூடு நல்லா ஆறியாச்சு இப்போ நம்ம இத வேற ஒரு பாத்திரத்துல மாத்திரலாம் அப்போ நம்ம பிசையும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம வதக்கி வச்சிருக்க பீட்ரூட் துருவல்ல கொத்தமல்லியை கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அத அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க வத்தல் பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு உருளைக்கிழங்க அவிச்சி தோலுரிச்சி மசிச்சி வச்சிருக்கேன் அதையும் இதல போட்டுறலாம் இந்த பீட்ரூட் துருவல்ல போட்டு நல்லா எல்லாம் சேர்த்து ஒன்னு போல நல்லா பிசைஞ்சுக்கோங்க பீட்ரூட் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ற அளவுக்கு நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க ஃபுட்டுக்கு முக்கியமானது மறந்தாச்சு நம்ம உப்பு உப்புலாத பண்டம் குப்பையிலே நம்ம உப்பு தான் மெயின் அதை நம்ம போட்டுக்கலாம் இப்போ அதையும் போட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி பிசைஞ்சுக்கலாம் எல்லா கலவையும் நல்லா மிக்ஸர்ல பாத்தீங்களா நல்லா mix ஆகிட்டு இப்போ இது கூடவே கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முதல்ல போட்டுக்கிடுறேன் அப்புறம் தேவைன்னா போட்டுக்கலாம் அதாவது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு போட்டுக்கணும் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு போதும்னா அதோட நிப்பாட்டிக்கோங்க இன்னும் நான் தண்ணியாக இருக்க மாதிரினா கூட எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க எனக்கு எல்லாம் நல்லா சேர்ந்த மாதிரி ஆயிட்டு போதும் பாத்தீங்களா நல்லா உருண்டை பிடிச்சாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கலவையில இருந்து சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எல்லாத்தையும் போட்டுறலாம் நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொரைக்கால பண்ணியிருக்கேன் கோஃப்தா என் பொண்ணு செகண்டோ தேர்டோ படிக்கும் போது நினைக்கிறேன் அப்போ யூடியூப்லாம் பார்த்து படல ஒரு புக்கில் படித்து நானாக கெஸ் பண்ணி உருளைக்கிழங்கு அவிச்சு அப்போ நான் வந்து கடலை மாவு போடாமல் பொரிகளில் திரித்து போட்டு டேஸ்ட்டாக இருந்து அதே போல் இங்கே சேனக்கிழங்குலையும் பண்ணலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சேனக்கிழங்கு போடும்போது புளித்தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த சேனக்கிழங்கு சீவுறது அதில் போட்டுடணும் அப்புறம் திரும்ப நல்லா புளிஞ்சிட்டு அப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்னொரு வீடியோவில் டைம் கிடைக்கும்போது அதையும் கோஃப்தா போடுறேன் அதுவும் டேஸ்ட் வந்து அச்சசல் மட்டன் மாதிரி இருக்கும் சேனக்கிழங்கு வந்து பொரிக்கும் போது அப்படியே இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி நம்ம எடுத்துக்கலாம் எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு இதுக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரை எல்லா உருண்டையிலும் படுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் நான் முன்னாடியெலாம் அப்படி சும்மா தான் பொரிப்பேன் ஒருத்தங்க தான் சொன்னாங்க அப்படி கார்ன்ஃப்ளார் லைஸாக நீங்கள் உருட்டிக்கிட்டிங்கன்னா பொரிக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்குன்னு சொன்னாங்க நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து லேசாக அந்த டஸ்ட்டை தொட்டு தொட்டு எல்லாத்தையும் அப்படி இதே மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நான் குறையா தான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பார்த்திங்களா பொரிக்கிறதுக்கு அதாவது அந்த எண்ணெயை திரும்ப யூஸ் பண்ண வேண்டாங்கிறது தானே குறையாக யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் பொரிச்ச எண்ணெயை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாதீங்க அது நல்லது கிடையாது எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கலாம் ஒரு 6 or 7 நம்ம போட்டுக்கலாம் வெந்துக்கிட்டு இருக்கும்போது கரண்டியை போடாதீங்க ஏன்னா உருண்டை வேகிறது கொஞ்சம் டைம் இருக்கும் ஏன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம் கரண்டியை போட்டிங்கன்னா அப்படியே கரைஞ்சிரும் மீதி எண்ணெய் இருந்தால் அதை கிரேவிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சைடு வெந்துட்டு நம்ம அதை அப்படி திருப்பி போடலாம் மெதுவாக திருப்பி போடுங்க அப்படி கரண்டி பட்டு அப்படியே தனித்தனியாக பிஞ்சிடக்கூடாது பார்க்கும்போதே உருண்டை அப்படி முறு முருன்னு இருக்குது பார்த்தீங்களா அப்படி எடுத்து சாப்பிடும் போல் ஆசையாக இருக்குது அவங்களுக்கு அடுத்த சைடும் நல்லா வெந்தாச்சு இப்போ பொரித்த உருண்டையை அப்படியே எடுத்துடலாம் நாங்கள் பொரிச்சிட்டு இருக்கும்போதே கரண்டு பேயாச்சு இந்த ஒரு செட்டு எடுத்துருவோம் அப்புறம் மீதியே கரண்டு வந்த பிறகு பொரித்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் என் பொண்ணு இந்த லைட் வெளிச்சத்துலேயே வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம் இனிமேல் கரண்டு வந்த பிறகு மீதியெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம்
கரண்ட் வந்துட்டு எல்லா உருண்டையும் நாங்கள் பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கலாம். கிரேவிக்கு தயார் பண்ணதுக்கு மசாலா தயார் பண்ணோம். 10 பாதாம் பருப்பும் 10 முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். கிரேவிக்கு வந்து மல்லிப்பொடி வத்தல் பொடியெலாம் கிடையாது, கிரேவி டேஸ்ட்டும் திக்னஸ் எல்லாமே இது தான். இதை நல்லா எல்லாம் வறுத்துக்கலாம். பாதாம் முந்திரி நல்லா வறுபட்டுட்டு இப்போ 2 பெல்லாரியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டு வதக்கிடலாம். பெல்லாரி இங்கே ஸ்லைஸ் பண்ணால் போதும். நான் என் பொண்ணை கட் பண்ண சொன்னேன், அவள் உட்காந்து ரசித்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டா. இது எனக்கு உடனே வதங்கிடும், நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க பெல்லாரியை. இது கூட ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் போட்டுடலாம். 2 தக்காளி, அதையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். பெல்லாரி தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இது கூட இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கியாச்சு, இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். கடாயை வச்சுருக்கேன், கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் பொறிக்கும் போது எக்ஸஸாக எண்ணெய் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை பொறிச்ச எண்ணெய் தான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு பிரியாணி இலையும் ஒரு பட்டையும் போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சிக்கிட்டோம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்சாச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடியும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. காரம் உங்கள் டேஸ்ட் தக்கன போட்டுக்கோங்க. இதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போது நம்ம பாதாம் முந்திரி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கியிருந்தோம், அதை ஆறின பிறகு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த விழுதை நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இதை நல்லா வதக்கிக்கிடலாம். இதை டபுள் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளியும் வதக்கணுமா, அதை நல்லா திரும்பியும் இப்போ நம்ம அதை ஃபேஸ்ட்டை போட்டு வதக்குறோம். இப்போது அது 2 தடவை போடுறனால இதை டபுள் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. எண்ணெய் நல்லா பிரியட்டும், இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்படி 2 டைம் நல்லா ஃப்ரை பண்ணுறனால மசாலா பார்த்திங்களா, ஒரு ஷைனிங்காக இருக்கா, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு ஒரு ஷைனிங் இருக்குது. இப்போது நம்ம மிக்ஸி ஜாரை அரைச்சோம்ல, அந்த கழுவின தண்ணி நம்ம இப்போ ஊற்றிடலாம். இது கூடவே உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இப்போ நம்ம உப்பு போட்டலாம். ஏற்கனவே டபுள் டைம் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு, அதிலே பச்சை வாசலாம் போயிருக்கும். நம்ம அப்புறம் தண்ணி ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சேர்ந்து கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆகிட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம பொறிச்சு வச்சுருக்க கோஃப்தாவை ஒன்று ஒன்றா இப்போ போட்டுடலாம். இப்போ உருண்டை போட்டும்போது கரண்டியை போடக்கூடாது, ஏன்னா அதை பிஞ்சிரும் பார்த்துக்கோங்க, அதனால் போடாதீங்க. கோஃப்தாவில் நான் ஃபுல் கோஃப்தாவும் போடலை, ஏன்னா பிள்ளைங்க வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கோஃப்தா கேட்டாங்க, அதை தனியாக வச்சுருக்கேன். கோஃப்தா போட்டு 5 நிமிஷம் ஆகிட்டால் இப்போ நம்ம கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுடலாம். அப்போ ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை கையை வச்சு கசக்கி போடுங்க, அப்போ தான் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இறங்கும். இது வந்து மணம் வாசனை எல்லாம் நல்லா கொடுக்கக்கூடியது. அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இறங்கும். நான் ஏற்கனவே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன், அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நான் சப்பாத்தி பூ போட போகிறேன். நான் எப்போவுமே ஒரு பாக்ஸில் பாருங்கள் மாவு வச்சுருப்பேன். எப்போ சப்பாத்தி போட்டாலும் அதை மாவு தொட்டு தொட்டு போடுவேன். மொத்தமாக கூட அந்த மாவை எப்போவுமே நான் மிக்ஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அந்த மாவு போடும்போது அது பூச்சி வைக்கும். சப்பாத்தி போடும்போது தொட்டு தொட்டு போட்டுட்டு அந்த மாவை தனியாகவே நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள் கிரேவி கொதிச்சு 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போ கொத்தமல்லியை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்னொரு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுருக்கேன் சப்பாத்தி போடுறதுக்காண்டி. இல்லை நம்ம சப்பாத்தி எடுத்து போட்டுடலாம், சப்பாத்தி வேகட்டும். நான் சப்பாத்தி சைடில் வேகிறதுக்காண்டி எல்லா பக்கமும் அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்றேன் கை வச்சே. நீங்கள் புதுசாக சப்பாத்தி போடுறவங்களா இருந்தால் ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்துக்கோங்க, ஒரு 4-5 மடிப்பு மடிச்சுக்கோங்க திரும்ப திரும்ப. அதை எந்த பக்கம் சப்பாத்தி மேலே எழும்புதோ அந்த பக்கம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பக்கம் அடுத்த பக்கம் நல்லா வேகும். நான் கரண்டியும் கை வச்சே யூஸ் பண்ணிடுவேன். இப்போ நான் வந்து எண்ணெய் வந்து சப்பாத்தியில் எல்லா சைடும் தடவி விடுறேன். நீங்கள் வெண்ணெய் யூஸ் பண்ணால் வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது எண்ணெய் ஒன்றும் வேண்டாம் எனக்கு சப்பாத்தியில் ஒன்றும் தடவாமல் வேண்டாம்னா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சைடும் சப்பாத்தி வந்துட்டு நான் அதை எடுத்து பிளேட்டில் வச்சுருவேன். சப்பாத்தி கோஃப்தா கிரேவி கோஃப்தா அப்படி செஞ்சு வச்சுருக்கேன், செஞ்சு சாப்பிட்டுட்டு. நார்த் இந்தியன் டிஷ் தான் கோஃப்தா கிரேவி, ஆனாலும் நான் என்னோடய ஸ்டைலில் கோஃப்தா கிரேவியும் கோஃப்தாவும் வச்சுருக்கேன் சப்பாத்தியோட. செஞ்சு சாப்பிடுங்க, செஞ்சு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோடய கமெண்ட்ஸை எனக்கு அனுப்புங்க. அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள்.